எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாயாத்திஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பன்னீர் மசாலா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அரைச்சி செய்யலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு கொத்தமல்லி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், மிளகு ஒரு 10 மிளகு எடுத்திருக்கேன், பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 3. இதெல்லாம் வறுத்து அரைச்சி செய்கிறதுல பன்னீர் மசாலா கிரேவி வந்து ரொம்பவே மணமாகவும் இருக்குங்க, டேஸ்டாகவும் இருக்கும். இது லைட்டாக வறுத்துட்டா போதும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். வறுத்துட்டு அது மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பன்னீரை வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், அடுத்து மஞ்சத்தூள் 1 பிஞ்சு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், உப்பு, இந்த பன்னீருக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. ஸ்பூனில் பண்ண முடியலன்னா கையிலேயே பண்ணிக்கலாம். எல்லாமே பன்னீரில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலா தடவி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பன்னீர் ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டேன். மறுபடியும் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடுகு உளுத்தமர் போட்டு தாளிக்க மாட்டோம். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரியாணியில் ஒரே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நான் பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்து பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்ததை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் காரமாகவே இருக்கும். மஞ்சள் தூள் 1 பிஞ்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம இதில் நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. தயிர் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இது ஆப்ஷனுங்க, ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் கிரேவி நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க. அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இது பன்னீர் உடையாமல் இருக்குங்க, நம்ம ஃப்ரை பண்ணினதுனால. சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த கிரேவி. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பாருங்கள் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பன்னீர் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகியாச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.